நூல் விலை உயர்வை கண்டித்து ஈரோட்டில் நான்காயிரம் ஜவுளி கடைகளின் உரிமையாளர்கள் இரண்டு நாட்கள் முழு அடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் சுமார் நூறு கோடி ரூபாய் வர்த்தகம் முடங்கும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது ஈரோட்டில் ஜவுளி தொழில் பிரதான தொழிலாக உள்ள நிலையில் கடந்த சில மாதங்களாக நூல் விலை உயர்ந்து வருகிறது இதனால் விசைத்தறியாளர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் நூல் விலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டுமென ஜவுளி உற்பத்தியாளர்கள் மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி வருகின்றனர் இதன் ஒரு கட்டமாக ஜவுளி வியாபாரிகள் இன்றும் நாளையும் கடையடைப்பு போராட்டம் நடத்த அழைப்பு விடுத்திருந்தனர் அதன்படி திருவேங்கடசாமி வீதி ஈஸ்வரன் கோயில் வீதி காமராஜ் நகர் இந்திரா நகர் உட்பட பகுதிகளில் உள்ள சுமார் நான்காயிரம் ஜவுளி கடைகள் மற்றும் குடோன்கள் மூடப்பட்டுள்ளன இதனால் அந்த பகுதிகள் வெறிச்சோடி காணப்படுகிறது கடை அடைப்பு காரணமாக சுமார் நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான வர்த்தகம் முடங்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது நூல் வியாபாரிகள் சங்கம் ப்ளீச்சிங் டையிங் உரிமையாளர்கள் உட்பட பதினெட்டு சங்கங்கள் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளன கடந்த ஒரு மாத மாதமாக பார்த்தீங்கன்னா நாற்பது முதல் ஐம்பது சதவீதம் வரை நூல் ஏற்றம் கொண்டுள்ளது உதாரணத்திற்கு நாற்பது நம்பர் வார்ப்பு நூலானது இரநூத்தி ஐம்பது ரூபாயிலிருந்து முந்நூற்றி முப்பதாக உயர்ந்துள்ளது முப்பது நம்பர் நூலானது இரநூறு ரூபாயிலிருந்து இரநூத்தி தொண்ணூறாக உயர்ந்துள்ளது இப்படி அபரிமிதமான நூல் விலை ஏற்றத்தால் எங்களால் ஜவுளியை உற்பத்தி செய்ய முடியவில்லை உற்பத்தி செய்த ஜவுளியை உரிய விலைக்கு எங்களால் விற்க முடியவில்லை